என்னது ஆனவனை சொல்றோம்னா அவனா அக்கறை அங்க அகன்னு சொல்ற இந்திய சேர்த்து சொல்ற நம்ம தமிழ் படிச்சிட்டு இருக்கோம்யா இந்திய படிக்கல இந்திய எழுத்து சொல்லக்கூடாது சரியா ஆனா அவனா கரெக்டா சொல்லிட்ட காங்காத்தா அது நல்லா தெரியுமா உனக்கு அப்ப நல்லா தெரியும்ல அப்புறம் படிக்கிற கஷ்டமே இல்ல இப்ப ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்றேன் அதை நீ கரெக்டா நோட்ல எழுதுறியான்னு பாப்போமா நோட் எடு பென்சில் எடு இப்ப நான் ஒரு வார்த்தைகள் சொல்றேன் எழுது அப்போது எழுது பாப்போம் ஒரு அஞ்சே அஞ்சு மட்டும் சொல்றேன் அதை நீ ரைட்டா எழுதிட்டுனா தமிழ் கத்துக்கிறது ரொம்ப சிம்பிள் பார்த்தனர் வாழைப்பழம் வாழைப்பழம் குப்பைகள் எழுதிட்டியாப்பா குப்பைகள் எழுதிட்டியாப்பா இன்னும் அடுத்து ஒரே ஒரு மட்டும் சொல்றேன் எழுதிரு வேதனை வேதனை அவங்க பேர் எழுதிட்டானா என் பேரை எழுதிட்டேன் கரெக்டா எழுதிருப்பேன் பாருப்ப கொண்டாப்பா பாப்போம் போதா கும்பால் பார்த்தனர் வாபாலம் கூப்பைகள் வேதனைக்கு வத துணை ஐ ஐயோ உனக்கு தமிழே தகராறு தானா அதனாலதான் உங்க அம்மா உனைய அடிச்சிருக்காப்ல ஏப்பா இங்க பாருங்க அவன் எழுதுனது தமிழ பாருங்கப்பா இதுதான் ஆன்லைன் கிளாஸ் மூலம் தமிழை எப்படி கத்துக்கிறாங்கன்னு பாருங்க இப்ப பாருங்க உங்க முன்னாடிதான் பிள்ளைய எழுதியிருக்காங்க என் பேரையும் பாருங்க அப்போதுங்கிறக்கு அப்போது கும்பல்ங்கிறக்கு கும்பால் பார்த்தனருக்கு என்ன ஈர் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இது பாருங்க வாபாளம் இது என்ன எழுத்து சொன்ன எனக்கே மறந்து போச்சு கூப்பைகள் வேதனை அப்படி இருக்குது வத தூண ஐ போட்டுறியா இது ரொம்ப நினைச்சாலே ரொம்ப வேதனையாத்தே இருக்குது ஐயோ
இந்த அஞ்சு வார்த்தையில எனக்கே தமிழ் மறந்து போகும் போல இருக்குது. அந்த காலெல்லாம் ஏடு ஏட்டு படிப்பு தான் படித்தோம், புளியங்கொட்டையை வச்சு எழுத சரிச்சிருந்தாங்க, அழகா படிச்சு வந்தோம். இப்போ பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போகாம ஆன்லைன் கிளாஸுங்கிற ஒரு கிளாஸ்ல சேர்ந்துக்கிட்டு ஆசிரியரையும் பார்க்க முடியாம படிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா தான் இருக்கு. தமிழுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தகராறான படமா போச்சு. ஏன்னு கேளுங்க, நம்ம ஊர்ல வந்து நம்ம நாட்டில் வந்து அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து செம்மொழி வளர்த்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எந்த மொழியானாலும்ப்பா, அது இந்தியா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம பேரோடு வந்து அந்த மொழியை வந்து சேர்த்துக்க முடியாது. அதுக்கு அப்பேற்பட்ட மொழி தான் நம்ம தமிழ் மொழி. நம்ம பேரில் பாருங்க, தமிழ் அருவி என்ன எல்லா பேருமே நம்ம தமிழ் செல்வி, இந்த மாதிரி தமிழை சேர்த்து எத்தனையோ பேர்கள் வச்சு நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு மகிழ்ந்த காலம் நிறைய இருக்கு. அப்பேற்பட்ட தமிழ் மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கிறது பெரிய கஷ்டம்னு நம்ம சொல்லவே கூடாது. அதை நம்ம அப்படியே விட்டுறவே கூடாது. ஆன்லைன் கிளாஸில் உட்காந்து படிக்கிறதும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் பெரியவங்களும் வீட்டில் இருக்க அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு வந்து இதை கற்றுத்தறதுக்கு நம்ம மெனக்கெடுத்து தான் வேணும், வேறு வழியே இல்லை. அப்படி கற்றுக்கிட்டால் தான் நம்ம தமிழ் மொழி வந்து தங்கு தடை இல்லாமல் நம்ம பிள்ளைகளை சென்றடையும். வார ஜெனரேஷன் வந்து தமிழ் மொழியை கட்டி காத்து கொண்டு போகணும்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸோடு விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு உட்காந்து காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லித்தர சொல்லு, சொல்லி கொடுத்து பாடங்களை கவனிக்க சொல்லுங்கள். நம்ம பாட்டை சொல்லியிருக்கேன், பாரதியார் காலை எழுந்த உடன் படிப்புன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் தானே சொல்லிட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்கூடாம காலையில எந்திரிச்சோன்னு அவங்களுக்கு பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு நல்ல முறையா சொல்லி கொடுங்க. அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொரு கிளாஸ்ல உங்களை திருப்பி நான் என் பேரன் பத்தியோட உங்களை சந்திக்கிறேன். அம்மா அடிச்சது ரைட்டா தப்பான்னு கேக்குறியா? தமிழ் தெரியலன்னா அண்ணன் அடிச்சது ரைட்டா தப்பான்னு கேக்குறியா? ரைட்டு தான். நான் இதை வந்து தப்புன்னு சொல்லுவேனா, தமிழை நல்லா படிக்கணும்ல. ரைட்டு. நாங்கள் எடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கப்பா, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணலாம, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவை உங்களோட எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.